வாங்க சார், வாங்க பாருங்க, நீங்களே பாருங்க. போனோ யார் பண்ணாத இங்க போட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் தெரியாத போல் நடிச்சா உண்மை பொய்யாகி விடாது. உங்க மூத்த மருமக கொலை செய்யப்பட்டு உங்க தோட்டத்துல புதைக்கப்பட்டிருக்கா. நிச்சயமா இந்த கொலைக்கு நீங்க தான் காரணம். என்னப்பா வளர்ற மூத்த மருமகளை நான் ஏன் கொலை செய்யறேன்? அன்னைக்கு கோர்ட்ல என் மூத்த மருமகள் வரமாட்டா, வரவே மாட்டான்னு உறுதியா சொன்னீங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? நான் கொலை செய்ய நினைச்சதும் இல்ல, நினைக்க போறதும் இல்ல, ஆனா அவ சாகவும் இல்ல. உருவத்தை சிதைச்சு எந்த குழியில வேணாலும் புதைச்சு மறைக்கலாம், ஆனா உண்மையை என்னைக்கும் எந்த குழியிலும் போட்டு மறைக்க முடியாதுங்கிறத இப்பவாவது தெரிஞ்சுங்க. போத நிறுத்து, ஏதோ சூழ்ச்சி பண்ணி அபாண்டமான படிய மேல சுமத்தலான்னு நீ பாக்குற. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த பணம் இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆள் முதல் ஆராய்ச்சியாளன்னு என் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சான். இப்ப என்னடா இங்க இருக்கிற பணம் என் மூத்த மருமவா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படி இப்படின்னு பித்தலாட்டம் பெறட்டு பேசுறான். நான் கேக்குறேன், இந்த பணம் இங்க இருக்குன்னு முதல்ல வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? நேற்று ராத்திரி உங்க வீட்டுல தர்வானா இருந்தது, வேற யாரும் இல்ல, இவரே தான். வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன இந்த கொலை குற்றத்துல எப்படியாவது மாத்த வச்சிடலாம்னு பிளான் போட்டு வந்தவன். தர்மலிங்கம், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? என்ன நடந்ததுமோ, கூட பிறக்காத தங்கச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போற. சந்தேகப்படுறவங்களை நீதியின் கையில் ஒப்படைக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. உண்மையிலேயே நிரபராதியா இருந்தாங்கன்னா நீதியின் அருள் நிச்சயமா கிடைக்கும். அதுதான் சொல்றேன், நிம்மதியா நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது ஒரு விடுதலை செய்ய பாடுபடுறேன். நீ உள்ள போமா. சாரோ அண்ணா, சாரோ எனக்கு இப்ப பணம் வேணும், சீக்கிரமா கொண்டா, நான் உடனே இங்கிருந்து போகணும். அண்ணா பணம் எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போ, ஆனா நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சாரோ நீ குற்றம் செய்யல இல்ல, உனக்கே சந்தேகமா இருக்கா? அப்ப என்ன தலைமறைவா இருக்கே? தலைமறைவா இல்லாம அப்பா கூட சேர்ந்து நீயும் தூக்கு மேடைக்கு போடாங்கறியா? ஐயோ நான் அப்படி சொல்லல அண்ணா, நீ இப்படி மறைஞ்சிருந்து ஏன் வீண் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கணும்? அதனால அப்பாவுக்கு தானே ஆபத்து, அவரை விடுவிக்க வேண்டிய நீயே இப்படி தலைமறைவா இருக்கலாமா? அண்ணா நல்லா யோசிச்சு பாரு, நாம ரெண்டு பேர் சின்ன வயசுலயே அம்மாவை எழுந்துட்டோம், நமக்கு தாயாவும் தகப்பனாவும் இருந்த ஒரே ஜீவன், இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு சிறையில அனுபவிக்கிற கஷ்டத்தை நினைக்கும் போது உன் நெஞ்சம் துடிக்கலையா? சரோ நாமக்கு என்ன, அன்பு இல்லாத மிருகம் நான் நினைச்சேன். நான் சரணடைஞ்சா மட்டும் அப்பா அவங்க விடுதலை செஞ்சிருவாங்களா? உடனடியா செய்யலைன்னாலும் நாம நிரபராதின்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லையண்ணா, நீ சரணடைஞ்சிட்டா உன்னையும் அப்பாவையும் விடுதலை செய்ய பாடுபடுறதா நாதும் கூட வாக்கு கொடுத்திருக்காரு. நாதன் அவன் சரணுடைய சொல்றது என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, அப்பாவோட சேர்ந்து என்னையும் தூக்கு மேடைக்கு அனுப்ப, அவன் திட்டத்தை நிறைவேற்றத்தான் உன்னை ஏவி விட்டுருக்கான். நீ நினைக்கிற மாதிரி நாதன் கொடியவர் இல்லைண்ணா, ரொம்ப நல்லவர். சரோ நீ அவனுக்காக இப்படி பறிஞ்சு பேசுறது எனக்கே வெட்கமா இருக்கு. அவனா நமக்கு உதவி செய்யறவன், உதவி செய்யறவனா இருந்தா அப்பாவை ஏன் புடிச்சு கொடுக்கறான்? என் மீது ஏன் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க காரணமா இருக்கிறான்? அவர் வேணும்னு இதெல்லாம் செய்யல, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு எதிரா அமைந்து விட்டது. அமையவில்லை, அமைக்கப்பட்டது அவனா, இத்தனைக்கும் காரணம் நீதான்.
இப்போதுதான் புரிகிறது. அவனை இங்கே அழைச்சு வந்தது நீதான். இந்த வீட்டிலே நடமாட விட்டது நீதான். எனக்கும் அப்பாவுக்கும் சாவுக்கு வழி தேடின பிறகும் அவனுக்காக பழிந்து பேசுவது நீதான். அண்ணா, இப்படி எல்லாம் சொல்லி என்ன சித்தவரை செய்யாதீங்க. உங்க கையால் எனக்கு வந்து போனீங்க. நீ ரொம்ப நல்ல அண்ணா. உங்க அண்ணன் மேல ரொம்ப அன்பு கொண்டிருக்கிறேன். உன்னை எப்படி மாத்தினது? அந்த கொடியவன் நாதன் தான். அவனை இப்பவே தீர்த்து கட்டிடுறேன். அண்ணா வேண்டாம், அண்ணா வேண்டாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.